the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் என்னதான் பெரிய அளவில் தாக்குதல் ஆரம்பித்து தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருந்தாலும் குறிப்பிட தகுந்த வெற்றி கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இஸ்ரேல் தரப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுவரையும் காசா நகரத்தை தரைமட்டமானப்பையும் சரி, இப்போ கான் யூனிஸ் நகரத்தை பெரிய அளவு தரைமட்டமாக ஆக்கும்போதும் சரி, இப்போ தான் முதல்ல இஸ்ரேல் ஒரு பெரிய விஷயத்தை அறிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஹமாஸோட ஒரு ராக்கெட் தொழிற்சாலை உள்ளுக்குள்ளே முற்றிலும் நாங்கள் அதை தரைமட்டமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான தொழிற்சாலை இது அப்படின் இருக்காங்க. ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்ணலை, ஹமாஸ் தரப்பு வாயை திறக்கலை. ஆனால் முக்கியமான ஒரு ஆயுதம் செய்யக்கூடிய ஒரு இடம் இப்போ இல்லை, தரைமட்டமாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை உண்மையாக இருந்தால் ஹமாஸுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த நஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். காரணம், ஹமாஸோட பலமே ரெண்டு தான், ஒன்று சுரங்கங்கள், இன்னொன்று ராக்கெட். இவ்வளவு தாக்குதல்கள் நடக்கும்போதும் காசா பகுதிகளிலிருந்து ராக்கெட்டுகள் ஏவத்தான் படுது. இஸ்ரேலை நோக்கி அந்த ராக்கெட்டுகளும் போகுது. சில இது ஆப்ஜெக்டை ரீச் பண்ணுது, சில இது நியூட்ரலைஸ் பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலரான ஈவெண்ட் முக்கியமாக பார்க்கப்படுது. இது பெரிய விஷயமாக பேசணும், ஆனால் இதுக்கும் மேலே பெரிய சம்பவம் இஸ்ரேல் பண்ணி வச்சுருக்கு. அதுதான் இப்போ அமெரிக்க ஏஜென்சிகளே பெருசாக பேசுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காசா யுத்தத்தை யார் ஆரம்பித்தா அப்படின்னு கேட்டால், அக்டோபர் 7 ஹமாஸ் மூடிட்டு இருந்திருந்தால் இந்த யுத்தமே வந்திருக்காது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அமெரிக்க ஏஜென்சிகள் இப்போ இன்னொரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இது இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக வெளியிட்டார்களா இல்லை யதார்த்தமாக வெளியிட்டு பேக் ஃபயர் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியலை. காரணம், அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, பெரிய அளவு மக்களை ஒரு திசைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே திசைகளில் தாக்குதல் நடத்துகிறத இஸ்ரேல் முதல்ல இருந்து வச்சுருக்கு. காசா நகரமும் அதே தான், கான் யூனிஸும் அதே தான், கடைசியில் ரஃபா எல்லை வரை இந்த அக்கப்போரை தான் இவனுங்க பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் அடித்து சொல்லும்போது, அமெரிக்க ஏஜென்சிகள் உள்ளேருந்து சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெரிய அளவில் ஹமாஸ் போராளிகளை கண்டறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹமாஸ்கிட்ட ஒரு 24,000 வீரர்கள் இருப்பார்கள் அப்படின்னா, அதில் 75%, இன்னும் சொல்லப்போனால் சில தகவல்கள் படி 80-90% மேற்பட்டவர்களோட அடையாளங்களை தான் மேலே பெரிய அளவில் ஆளில்லா விமானத்தை வச்சு நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம். அவர்களோட நகர்வை பொறுத்து தான் ஒட்டுமொத்த தாக்குதல்களும் நடக்குது. ஆனால் ஒரு சில லெவலுக்கு அவர்கள் மேலே வரும்போது தான் நம்மளால் கண்டறிய முடியும் அப்படிங்கிறனால, எங்கே மக்கள் ஜாஸ்தியாக கூடுறார்களோ அந்த பகுதியில் தான் இவர்கள் நடமாட்டமும் இருக்கும் அப்படிங்கிறனால தான் மக்களை பூரா ஒரு திசைக்கு கொண்டு வருது இஸ்ரேல் இராணுவம். அதே சமயம் அந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் துல்லியமான உளவு சேட்டலைட்டுகள் மூலியமாக வாட்ச் பண்ணி அந்த இடங்களை தரைமட்டமாக ஆக்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் கான் யூனிஸை விரட்டி தாக்குது, தரைமட்டமாக்குது அப்படிங்கிறது எந்த அளவு உண்மையோ அதே அளவு உண்மை அங்கே ரொம்ப துல்லியமாக குறி வச்சு இஸ்ரேல் இராணுவம் செயல்படுது. நவீனமான சேட்டலைட்டுகள் யூஸ் பண்ணி அக்யூரட்டாக இவர்கள் தான் ஹமாஸ் போராளிகள் அப்படின்னு தான் வேட்டையாடப்படுது. சுமார் 400 டார்கெட்டை 2 நாட்களில் ரீச் பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 இடங்களை தொலைத்தெரிஞ்சிருக்காங்க. எவ்வளவு ஹமாஸ் போராளிகளை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கார்கள் அப்படிங்கிற விவரம் வரல. ஆனால் பெரிய அளவு மக்களை ஒரே திசைக்கு தள்ளிட்டு அந்த திசையை தாக்குற அப்படிங்கிறக்கு அந்த திசை தாக்கப்படுது. அந்த திசையில் உள்ள ஹமாஸ் போராளிகளை மட்டும்தான் இஸ்ரேல் குறிவைக்குது அப்படின்னு ஒரு விசித்திரமான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அளவு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா ஹமாஸோட முக்கியமான ஆட்கள் மாட்டியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த டெக்னாலஜிக்கு தண்ணி காட்டுற லெவலில் பூமிக்கு அடியில் அவர்கள் இருக்கார்களோ என்னமோ, அது நாட்கள் செல்ல செல்ல தான் உண்மையாக வெளியில் வரும். அது ஒரு பக்கம் இருக்க, சரி இந்த டெக்னாலஜி அப்புறம் அக்டோபர் 7 அப்புறம் கொண்டு வந்துட்டிங்களாடா 24,000 பேர் டேட்டா பேஸை தூக்கி அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான், இல்லை இல்லை இது வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ஆர்என்டியில் இருந்துச்சு, 2021 இப்படி ஆட்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற மிகப்பெரிய திட்டம் இஸ்ரேல்கிட்ட இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அந்த தள்ளி போன அந்த ஒரு ஃபார்முலா, அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் இப்போ இஸ்ரேல் இராணுவம் காசாக்குள்ளே முன்னேறி போய்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஒருவேளை அக்டோபர் 7 ஹமாஸே தாக்குதல் நடத்தாட்டியும், 2021 திட்டம், 2024 காசாவுக்குள்ளே நுழைந்த இஸ்ரேல் படைகள் நுழைய அதிக வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற விஷயமும்
இப்போ பெருசாக அடிபடுது. எது எப்படியோ தரைப்படை முன்னேறி போய் முத முறையாக இப்போ தான் ஒரு ஃபேக்ட்ரி சிக்கியிருக்கு, அழிச்சிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இனி வரும் நாட்களில் தான் ஹை வேல்யூ டார்கெட் மாட்டுமா மாட்டாதா அப்படிங்கிற விஷயமும், இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்த வரையும் பெருமைகள் ஜாஸ்தி, ஆனால் அக்டோபர் 7 அப்புறம் பெருமைகள்லாம் ஒன்றும் பெருசாக பேசுகிற மாதிரி இல்லை. அப்படி பேசக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி தான், ஸ்பாஞ்ச் குண்டு, கடல் நீரை உள்ளுக்குள்ளே அடிச்சு விடுறது. இப்போ அடுத்த கட்டமாக பெரிய அளவில் துல்லிய தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு வேறு ஒரு விஷயம் வரும். இது எதை காட்டுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளையும் தள்ளுறக்கு இஸ்ரேல் ஒரு சாக்கை எடுத்துகிட்டு வருது, அதை அமெரிக்க ஏஜென்சிகள் ஊதி பெருசாக்குது. அதன் மூலயமா ஒவ்வொரு நாளையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது இஸ்ரேல் இராணுவம். களம் அப்படிங்கிறது எப்படி, முதல்ல காசா நகரம் தாக்கப்படும்போது தரைமட்டமாக்கும்போது உயிரிழப்புகள் 13,000 தாண்டிச்சோ, கான் யூனிஸ் அதை காட்டிலும் கூடுதலாக வரும். காரணம், அன்னைக்கு காசா நகரத்துக்குள்ளே நடக்கிற தாக்குதலை காட்டிலும் இன்றைக்கி வெறித்தனமான தாக்குதல் நடத்துது. அதே சமயம் மக்களோட நெருக்கமும் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.